இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, வேறு ஒரு இடத்தில் ஆயிரம் நாட்கள் இருப்பதை விட ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு நாள் வாழ்வது எவ்வளவோ பேரின்பம் என்பதை தாவீது அனுபவித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்திலே, நற்கருணை பிரசனத்திலே, இறைவார்த்தை பிரசனத்திலே, இறைவனுடைய மகிமையிலே நாம் ஒன்று கூடி ஆண்டவரை துதிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிப்பது நலமானது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? துதிப்பது நலமானது, ஏனெனில் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். கடவுளை புகழ்வது, கடவுளை பாடுவது, கீர்த்தனைகள் எழுப்பது, அவரை துதிப்பது மிகவும் நலமானது. ஏனெனில் எங்கெல்லாம் துதிகள் எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து கடந்து வந்து வீட்டிற்கிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பாடுவோம். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன், இஸ்ரவேலின் மாட்சிமையை உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன், இஸ்ரவேலின் மாட்சிமையை உம்மை துதிப்பேன். நீதியின் சூரியனை உம்மை துதிப்பேன். பாடும். நீதியின் சூரியனை உம்மை துதிப்பேன், உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன், உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடும். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவை உம்மை துதிப்பேன், நீதிமானின் தந்தையை உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவை உம்மை துதிப்பேன், நீதிமானின் தந்தையை உம்மை துதிப்பேன். நாசரேத்தூர் இயேசுவை உம்மை துதிப்பேன், நாசரேத்தூர் இயேசுவை உம்மை துதிப்பேன். நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன், நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். அவரே நமக்கு வழியாய் இருக்கிறார், அவரே நமக்கு ஒளியாய் இருக்கிறார். நானே வழியும் உண்மையும் உயிரும் என்று சொன்ன தேவன் நமக்காக வாழ்கிற கடவுளாய் இருக்கிறார். பரலோகத்துக்கு செல்ல, முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்ள
வழியும் ஒளியும் ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவரை துதித்து இந்த வேளையிலே மகிமைப்படுத்துவோம். ஒளியான தெய்வமே உம்மை துதிப்பேன், ஒளியான தெய்வமே உம்மை துதிப்பேன், ஒளியான தெய்வமே உம்மை துதிப்பேன், ஒளியான தெய்வமே உம்மை துதிப்பேன், வாழ்வான தேவனே உம்மை துதிப்பேன், வாழ்வான தேவனே உம்மை துதிப்பேன், வல்லமை தந்தவரே உம்மை துதிப்பேன், வல்லமை தந்தவரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ராஜரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ராஜனே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பாடுவோம், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் புகழப்படுவாராக, என் ஆண்டவர் புகழப்படுவாராக, என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் புகழப்படுவாராக, என் ஆண்டவர் புகழப்படுவாராக, என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், இயேசுவை போற்றி, இயேசுவை போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவை போற்றி, இயேசுவை போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவை போற்றி, இயேசுவை போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து தெரிந்த பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற பாடலை பாடி இந்த வேளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடும். சேர்ந்து பாடும், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், கூப்பிடு நீ
பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். எப்படி கூப்பிடணும்? சத்தமாக கூப்பிடணும், சத்தியமாக கூப்பிடணும், நம்பிக்கையோடு நாம் கூப்பிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா ஒரு நிகழ்ச்சி தெரியும். தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வை, எனக்கு வேணும் அதிக அதிகமாக கத்தினான். எல்லாரும் அதை கூப்பிடாதேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த எரிகோ குருடன், தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று அதிகம் அதிகமாக கூவினபடியால் ஆண்டவர் அவன் பக்கமாய் திரும்பினான். சத்தமாக கூப்பிடுறதில்ல, சத்தியத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, கடவுள் என் குரலுக்கு செவிசாய்ப்பார், கடவுள் என் குரலை கேட்பார், கடவுள் எனக்கு பதில் கொடுப்பார், கடவுள் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் பாடக்கூடியவர்களாக, கூப்பிடக்கூடியவர்களாக, அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 திருப்பாடல் 34:6 வாசிக்கின்ற பொழுது, 34:6 வாசிக்கின்ற பொழுது, திக்கற்றவன் கூவி அழைக்க அவர்தம் குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். திக்கற்றவன் கூவி அழைக்க அவர்தம் குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். கூப்பிடுகின்ற அவனே எல்லா விதமான நெருக்கடி நின்று விடுவிக்கிறார். ஆக உங்களுடைய என்னுடைய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எபிரேயர் 13:8 பிரகாரம் நேற்றும் இன்றும் என்றும் ஆகாதவர். அன்னைக்கு மட்டும் கூப்பிடுறவங்களுக்கு குரல் கொடுப்பவர் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் யார் நம்பிக்கையோடு கூப்பிட்டாலும் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 திருப்பாடல் 145:15 வாசிக்கிறோம் அல்லவா, தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் யார் பக்கத்தில் இருக்கிறா? யார் மிஸ்டர்? தம்மை நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் கடவுள் பக்கத்தில் இருக்கிறார். உண்மையாய் நோக்கி கூவி அழைக்கிற யாவருக்கும் தேவன் அருள் இருக்கிறான். இந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை மறுபடியும் கூப்பிடும் என்ற சரணத்தை பாடி, ஆண்டவரை நம்பிக்கையோடு பாடி இந்த துதியை அவருக்கு நாம் ஏறெடுப்போம். பிரைஸ் தி லார்ட். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கு. பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அவரை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைரட்டி நாம் பாடுவோம். மனுஷன்ட்ட போய் நம்ம கண்ணி சிந்திருக்கலாம், ஏதாவது நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி கண்ணீரோடு சொல்லியிருக்கலாம், அவங்களும் ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சிந்துகின்ற மனிதர்களும் நீங்கள் சிந்துகின்ற கண்ணீர்லாம் தரையில் விழும். கடவுள்கிட்ட சிந்துகின்ற கண்ணீர் துருத்திலேயே சுமந்து கொள்ளுகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாடல் சொல்லுகிறது, நீங்கள் சிந்துகின்ற கண்ணீரை எல்லாம் நான் தோல் பையிலே சுமந்து, நீங்கள் எவ்வளவு கண்ணீர் சிந்தீர்கள் என்பதை நூலில் எழுதி வைக்கிறேன். அதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம். எதற்கு? பதில் கொடுப்பதற்கு. திருப்பாடல் 125:6 வாசிக்கிறோம் அல்லவா, கண்ணீரோடு உதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் தண்ணீரை கொடுத்த குழந்தையை காப்பிட்டான். அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஒரு சாமுவேலது குழந்தையை கொடுத்தார். பேதரின் கண்ணீரை கண்ட தேவன் மன்னிப்பை கொடுத்தார். லாசரின் சகோதரி மரியாளின் கண்ணீரை தேவன் கண்ணீரை கண்ட தேவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பல்லோகத்து நிச்சயத்தையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் கொடுத்தார். அந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாடல் வேளையில் கூட நம்முடைய விண்ணப்பங்களை கடவுளுக்கு சொல்லலாம். விண்ணப்ப வேளையில் தான் கடவுள்கிட்ட நம்ம தெரிவிக்கல. பாடல் பாடுகின்ற பொழுது, செவிக்கின்ற பொழுது, இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை அப்படியே பாடல்களாக செவங்களாக நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த வரியை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
பாவங்களெல்லாம் துடைத்திடுவான், கரம் பிடித்து நடத்திடுவான். உங்க கண்ணீரெல்லாம் துடைத்திடுவான், கரம் பிடித்து நடத்திடுவான். எண்ணமில்லாம் ஏக்கமில்லாம் இன்று நிறைவேற்றுவான். நம்ம எண்ணமில்லாம் ஏக்கமில்லாம் இன்று நிறைவேற்றுவான். சேர்ந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மீண்டும் பாடுவோம் உற்சாகமாக. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கண்ணிட்டி நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். நோயை கடவுள் உண்டாக்கினாரா? இல்லை. பலவீனத்தை கடவுள் உண்டாக்கினாரா? இல்லை. ஜாதியை கடவுள் உண்டாக்கினாரா? இல்லை. சாவை கடவுள் உண்டாக்கினாரா? இல்லை. இதெல்லாம் நம்மளே ஏற்படுத்தி கொண்டது. ஜாதியையும் சாவையும் கடவுள் உண்டாக்கவில்லை. சாவை கடவுள் உண்டாக்கினாரா? இல்லை. சாலமோனின் ஞானம் 1:13 வாசிக்கிறோம், கடவுள் சாவை உண்டாக்கவில்லை. சாலமோனின் ஞானம் 1:16 வாசிக்கிறோம், கடவுள் சாவை என்றென்றும் அழிக்கிறார் என்று வாசிக்கிறோம். பொல்லாதவர்கள் தான் சாவை வருவித்துக் கொண்டார்கள். கீழ்ப்படியாமல் போகின்ற பொழுது அந்த சாவு முன்னோர்கள் வழியாக நமக்கு கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஜாதியையோ சாவையோ நோயையோ பலவீனத்தையோ வேறு பகைமைகளையோ சண்டைகளையோ சச்சுகளையோ கடவுள் உண்டாக்கவில்லை, நாமே உருவாக்கி கொண்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார்? ஆன்மா வாழ்ந்திருப்பது போல, எல்லா வகையிலும், ஏ டு இசட், ஆட்டு அகைனா 100, எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பலவீனங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், அது நிலைத்து நிற்காது. நான் வைக்கிற கடவுள் மீது நான் வைக்கிற நம்பிக்கை, நம்முடைய ஜபங்களுடைய இரக்கம் கடந்து வருகின்ற பொழுது இவையெல்லாம் மறைந்து போகும். ஏன்னா 1 Corinthians 13:10 வாசிக்கிறோம், நிறைவானது கடந்து வருகின்ற பொழுது, நிறைவுள்ளவர் கடந்து வருகின்ற பொழுது குறைவானதெல்லாம் மறைந்து போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையிலே இந்த சரணத்தை பாடி ஆண்டவரே இந்த வேளையில் நாம் மகிமைப்படுத்துவோம். நோய்கள் எல்லாம் நீ கெடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நம்ம நோய்கள் எல்லாம் நீ கெடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், நம்ம பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைரட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைரட்டி நாம் பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உடைய ஆண்டவர். அவர் இரக்கம் பெரியது, அவர் கிருபை பெரியது, அவர் தயவு பெரியது. அவர் இரக்கம் வைத்தபடினால் தான் நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் இயங்குவதும் இருப்பதும் ஆமீன். நாம் இயங்குவதும் இருப்பதும் அவரே தான். அவர் இருக்கிற அவஸ்தான் வாழ்றோம். அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த இரக்கம், அவர் கொடுத்த வல்லமை, அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த சக்தியில் தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சொல்றாருல்ல, பிலிப்பியர் 4:13 பவுலுடைய அச்சருவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. கடவுள் நம்மை பலப்படுத்துகின்ற பொழுது கடவுளுக்கு பிரியமானது எதையும் இந்த பூமி நாம் செய்யலாம். ஏனெனில் அவர் மனதுருக்கம் உரிய கடவுள், மனதுருகும் கடவுள்.
அப்படி மனதுருக்கம் புரியுது. ஆக மனதுருக்கம் மனதுருக்கம் உடைய இரக்கத்தை கொடுக்கக்கூடிய கடவுளை நோக்கி பாடி இந்த வேளையில் நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் இருக்கிறது. ஒரு தலைமுறை, ரெண்டு தலைமுறை இல்லை, எத்தனை 1000 தலைமுறை தூரம் அவர் இரக்கம் நம்மை சூழ்ந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த இரக்கத்தை பொழிகிற இறங்குகிற கடவுளை எண்ணி துதித்து பாடி இந்த வேளையில் நாம் மகிமைப்படுத்துவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதே வள்ளலவர் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதே வள்ளலவர் உம் நினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம் சேர்ந்து பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம் கரங்களை உயர்த்தி. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைத்தட்டி. இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். என்ன பாடுவோம்? நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நான் சொல்ல சொல்ல மீண்டும் பக்தியோடு சொல்லுங்கள். என் ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக, என் ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் போற்றப்படுவாராக, என் ஆண்டவர் புகழப்படுவாராக, என் ஆண்டவர் புகழப்படுவாராக, என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக, என் ஆண்டவர் உயர்த்த பெறுவாராக. இயேசுவை போற்றி, இயேசுவை போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவை போற்றி, இயேசுவை போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே மெய் வாழ்த்துகிறோம், ஆண்டவரே மெய் வாழ்த்துகிறோம், ஆண்டவரே மெய் போற்றுகிறோம், ஆண்டவரே மெய் போற்றுகிறோம், ஆண்டவரே மெய் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே மெய் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே மெய் வணங்குகிறோம், ஆண்டவரே மெய் வணங்குகிறோம், ஆண்டவரே மெய் வழிபடுகிறோம், ஆண்டவரே மெய் வழிபடுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு காண்பவர், இயேசு சாந்தவர், இயேசு காப்பவர், இயேசு சாந்தவர், இயேசு அழைப்ப அபிஷேகம் செய்பவர்வே நன்றி, தெய்வமே நன்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இறை வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக யாருடைய துணையை முக்கியமாக கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர். ஒரே கடவுள் மூன்று வகைகள் செயல்பட்டார். பிதாவாக வெளிப்பட்டார், உலகத்தை படைத்தார், சுதனாய் வந்து உலகத்தை மீட்டார். இப்பொழுது தூய ஆவியானவராய் நம்மை ஆட்கொண்டு ஆளுகை செய்து அர்ச்சித்து அபிஷேகித்து நிறை வாழ்வை நோக்கி, நிறை உண்மை நோக்கி, சகல உண்மைகளுக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். அலேலுயா, அலேலுயா. ஆவியானவர் எங்கு உண்டோ, 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. அலேலுயா, அலேலுயா.
ஹல்லேலூயா. எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கதான் விடுதலை. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடி எந்த ஒரு விடுவிப்பையும் எந்த ஒரு விடுதலையும் எந்த மீட்பையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நான் வல்லமை பெற வேண்டும் சொன்னால், நீங்கள் நான் பலன் பெற வேண்டும் சொன்னால், நீங்கள் நான் சுகம் பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நான் நிம்மதி 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 சமாதானம் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், கடவுள் விரும்புகிற எதை ஒன்றையாக நீங்கள் நான் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பேய்கள் நீங்கி நோய்கள் நீங்கி நலத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், சமாதானமும் சந்தோஷமும் குடும்பத்தில் பெருக வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் ஒற்றுமையும் உணர்வும் வளர வேண்டும் அவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சாபத்தில் நின்று, நோயின் நின்று, பேயின் நின்று, அழிவின் நின்று, அடிமைத்தனத்தில் நின்று, அந்தகாரத்தில் நின்று, பயத்தில் நின்று, பலவீனத்தில் நின்று, கடனில் நின்று, கண்ணில் நின்று, கவலை நின்று, உங்களை என்னை விடுவிக்க வல்லமை உடையவர் பரிசுத்த ஆவியானவர். உறுதி பூசன் வழியாக நாம், விசுவாசன் வழியாக, நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியரே நாம் நமக்குள் செயல்பட வைக்க வேண்டும். நமக்குள் இருக்கிறார், அவரை நமக்குள் செயல்பட வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை இயக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இயங்க வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 8:9 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் பெறாவிடையில் அவன் கிறிஸ்தவனே அல்ல. கிறிஸ்தவர்கள் என்பதற்கு எவ்வளவு அடையாளம் இருக்கிறது, ஆனா கடவுள் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறான். கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் பெறாவிடையில் அவன் கிறிஸ்தவனே அல்ல. ரோமர் 8:13-14 வாசிக்கிறோம், கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளின் மக்கள், அவர்கள்தான் அவரை அப்பா தந்தா என்று அழைக்க முடியும். நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சான்று பகரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த வல்லமையின் ஆவியானவர், வலிமையின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் எழுந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக தயவு செய்து முடியாதவர்கள் மட்டும் அமர்ந்து கொள்ளுங்கள், முடியாதவர்கள் மட்டும் அமர்ந்து கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் கடவுள் மீது பாரத்தை வைத்து எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை ஏற்றி என்னோடு சேர்ந்து செபிக்க வேண்டும். அன்னை மரியாளோடு அந்த மாடியறையில் சேர்ந்து செபித்தார்கள், ஒருமனப்பட்டு செபித்தார்கள், ஒருவாயப்பட செபித்தார்கள். ஒருமனப்பட்டு செபிக்கின்ற பொழுது வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாமியன் வல்லமையாய் தீமயமாய் அவர் மத்தியிலே இறங்கினார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியனர் பற்றி எரிய வேண்டும், தீயாய் பற்றி எரிய வேண்டும். தீயை மூட்டவே வந்தேன் சொன்ன ஆண்டவரையுடைய வார்த்தை நமக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவு பெற வேண்டும். ஆகவே முடிந்தவர்கள் முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் சேர்ந்து நாம் எங்கே எங்கும் சிந்தைகளை சிறடிக்காதபடி, எங்கும் வேடிக்கை பார்க்காதபடி, கண்களை மூடி கரங்களையே போய் கூப்பி ஒரு மனதோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னாலும், ஆவியானவரே வாங்கப்பா, எனக்குள்ளே வாழுங்கப்பா, எனக்குள்ளே வாங்கப்பான்னு கூட சொல்லுங்கள். அதுவே உன்னதமான ஜெபமாக இருக்கும். அனைவரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாயத்திலும் ஜெபிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரமனின் ஆவியானவரே, தேவனின் ஆவியானவரே, தேட்டர வளரே, துணையாளரே, ஆலோசனை கர்த்தரே, பரிசுத்தப்படுத்துவரே, தூய்மைப்படுத்துவரே, வழிநடத்துபவரே, வல்லமை கொடுப்பவரே, வாழ்வு கொடுப்பவரே, பலன் கொடுப்பவரே, பலப்படுத்துவரே, சிறப்படுத்துவரே, ஆஸ்வதிப்பவரே, அர்ச்சிப்பவரே, அபிஷேகப்பவரே, புனிதப்படுத்துவரே, தூய்மைப்படுத்துவரே, மென்மைப்படுத்துவரே, ஆவிக்குரிய ஜீவிதத்தை பரிபண்ணப்படுத்துவரே, ஆண்டவரே நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் சில சத்தியங்களுக்கு நிறைய இடத்துல வழிநடத்துற அன்பின் தெய்வமே அப்பா, வரங்களை கொடுப்பவரே, கனிகளை கொடுப்பவரே, கொடைகளை கொடுப்பவரே அப்பா, ஆளுகை செய்வரே, அர்ச்சிப்பவரே, அபிஷேகம் செய்வரே அப்பா, இல்லாதவர்கள் இருக்கிற அழைக்கவரே, இறந்த ஒரு சிலர் உயிர்ப்பிக்கவரே அப்பா, வல்லமையாய் வல்லமையாய் வலிமையாய் ஞானமாய் கருவையாய் மத்தியில் எழுந்தள்ளி வானமாண்டவர் எழுந்தள்ளி வானவரே, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உடைய வல்லமை எங்கள் மீது பொழியும்படியாக சொப்பிக்கிறோம் அப்பா. இதோ இந்த ஆலயத்திலே ஆண்டவரே நற்கனை பிரசத்துக்கு முன்பதாக, வார்த்தைக்கு முன்பதாக, உடைய வங்கிக்கு முன்பதாக, நம்பிக்கையோடு கூடியிருந்த பிள்ளைகள் மீது உடைய வல்லமையை ஊற்றும்படியாக சொப்பிக்கிறோம் அப்பா. நடமாடும் ஆலயமாக, நற்கனை பிழையாக, கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக, கிறிஸ்துக்கள் புதிய படைப்பாய் மாண வாழ வளர, திருநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எழுந்தள்ளி வாழும் ஆவியானவரே வாரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியானவரே வாரும். சொல்லுங்க, ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும். எங்களை நிரப்பும் ஆவியானவரே, எங்களை நிரப்பும் ஆவியானவரே, எங்களை நிரப்பும் ஆவியானவரே, எங்களை நிரப்பும் ஆவியானவரே, பொழிந்திடும் ஆவியானவரே, பொழிந்திடும் ஆவியானவரே, வல்லமையை ஊட்டிடும் ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே.
ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. சேர்ந்த பாடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பிந்துகோஸ்தி நாளின் போது பேரிடான முழக்கத்தோடு, பிந்துகோஸ்தி நாளின் போது பேரிடான முழக்கத்தோடு, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் ஐயா, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். சேர்ந்து பாடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் 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 வல்லமை, ஆவியின் வல்லமை, அல்லேலூயா வல்லமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேர்ந்து பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனி, எங்களை நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரை கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்தி வாழ்த்துகிறோம்.
வேறு ஒரு இடத்தில் 1000 நாட்கள் இருப்பதை விட உம்முடைய ஆலய முற்றத்தில் ஒரே ஒரு நாள் வாழ்வது மேலானது உன்னதமானது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாய், இயேசு கிறிஸ்துவின் சகோதரிகளாய், இயேசு கிறிஸ்துக்கு தாயாய் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் துதிகளை மத்தியில் வாசம் செய்தவரே, எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டவரே, எங்களை அன்பு செய்தவரே, அரவணைத்தவரே, உமக்கு நன்றி ஐயா. இதோ இந்த விளையிலுமாய்க்கூட விடுதலையும் வாழ்வும் வல்லமையும் மகிமையும் பரிசுத்தமும் நிறைவும் நிம்மதியும் வெற்றியும் ஆசீரும் கொடுக்கத்தக்கதான உம்முடைய வார்த்தைகளை அன்பு தந்தை வழியாக நீர் பிள்ளைகளுக்கு பொழிய போற அன்பின் தயவுக்காய் நன்றி செலுத்தியமை வாழ்த்துறமாப்பா. பற்பல வகையிலே பல்வேறு முளையிலே முற்காலத்தில் இறைவாக்களோடு பேசிய தெய்வமே, இந்த நாட்களிலே நீர் பேசும்படியே அழைக்கிறோம். ஆண்டவரே பேசும், இயேசுவே பேசும், தெய்வமே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் செவிமடுத்து கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. மனதிலே போராட்டம் மனிதனையே மாட்டுதையா, மனதிலே போராட்டம் யாரிடம் செய்வோ இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செய்வோ இறைவா, இறைவா, இயேசுவே பேசும்,